பல கோடி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் ஒரு கோடி கொடுத்தாலும் சிஎஸ்கேவிற்கு தான் விளையாடுவேன் புதிய அணிகளின் கனவை சுக்குநூறாக நொறுக்கிய சிஎஸ்கேவின் கடைக்குட்டி சிங்கமான சாங்கரன் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மிகவும் பிரம்மாண்டமாக பத்து அணிகள் பங்கேற்கும் தொடராக உள்ளது இதற்கான மெகா ஏலமானது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறுகிறது இதற்கான வேலையை மற்ற அணிகள் தற்போதிலிருந்தே தொடங்கிவிட்டனர் அதில் குறிப்பாக லக்னோ அணி பயிற்சியாளர் மெண்டர் என அனைத்து பொறுப்புகளுக்கும் வீரர்களை முன்னாள் நியமித்துள்ளார் அதில் சிஎஸ்கே அணியானது அடுத்த பத்தாண்டுகளை மனதில் வைத்து முழுக்க முழுக்க இளம் வீரர்களையே தேர்வு செய்ய உள்ளது அதற்கான பணிகளையும் தற்போதை தொடங்கிவிட்டது அதன் அடிப்படையில் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ளூர் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களை தேடிதான் ருத்ராஜ் கைவாட்டை சிஎஸ்கே அணியானது தேர்வு செய்துள்ளது தற்போது அவர் இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்காலமாக மாறியுள்ளார் மேலும் குறிப்பாக சி எஸ் சாம்பியன் பட்டத்தையும் வாங்கித் தந்துள்ளார் மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐ பி தொடரில் புதியதாக லக்னோ மற்றும் அகமதாபாத் ஆகிய இரண்டு அணிகள் சேர்ந்துள்ளது மேலும் ஐ மெகா ஏலமானது ஜனவரி இரண்டாவது வாரம் நடைபெறவுள்ள இந்த நிலையில்தான் அகமதாபாத் அணியானது மூன்று வீரர்களை தக்க தக்கவைத்துள்ளது அதாவது ஸ்ரேயா ஐயர் ஹர்திக் பாண்டியா இறுதியாக கட்சி வீரரான டேவிட் வார்னர் என்றும் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் டேவிட் வார்னரோ அதிக தொகை கேட்டுள்ளதாகவும் அதாவது கிட்டத்தட்ட பத்து கோடி கேட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதனால் அகமதாபாத் அணியானது டேவிட் வார்னரை தனது அணியில் சேர்க்கும் முடிவை கைவிட்டது அதனால் டேவிட் வார்னருக்கு பதிலாக நமது சிஎஸ்கே வீரரான ஆல்ரவுண்டர் சாம்கரனிடம் கிட்டத்தட்ட ஏழு கோடி வரை பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள் மேலும் சாம் ஒவ்வொரு அணிகளும் கிட்டத்தட்ட ஏழு கோடி முதல் எட்டு கோடி வரை பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர் ஆனால் அதற்கு சாம் கரன் அவர்களோ எனக்கு பணம் என்பது முக்கியமில்லை என்றும் சிஎஸ்கே அணியில் தான் விளையாட போகிறேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் இதில் குறிப்பாக மற்ற அணிகளை விட சிஎஸ்கே அணியானது சாம் ஐந்தரை கோடி தான் நிர்ணயித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அணிக்கு மேலும் ஒரு பலமாக அமைந்துள்ளது இதனால் அகமதாபாத் மற்றும் ஐபிஎல் மற்ற அணிகளுக்கு ஒரு தரமான பதிலடியை கொடுத்துள்ளார் சாம்கரன் மேலும் ஏற்கனவே அனைவரும் கூறியது போல சிஎஸ்கே ஒரு குடும்பம் போல என்பதை அணியின் கடைக்குட்டி சிங்கமான சாம்கரன் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் ஆக மொத்தம் சிஎஸ்கேணியானது தனது பழைய அணியை மீண்டும் உருவாக்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சாம் கரணின் இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்